வணக்கம். டெலிசோனிக் டிவி 32 இன்ச் எல்இடி டிவி பவர் பிரச்சனை, பவர் லைட் எரியல, வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். ஏசி வோல்டேஜ் 30 வோல்ட் அதே போல டிசி வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். 322 வோல்ட் வருது டிசி. ஃபியூஸ் அடிவடையில் பவர் கண்டென்சருக்கு வோல்டேஜ் வருது, ஆனாலும் அவுட்புட் வோல்ட் வரையில். 12 வோல்ட் வரையில் அவுட்புட் வோல்ட் வரையில். பைக் லைட் டிரைவருக்குரிய வோல்டேஜும் வரையில். அவுட்புட்டு எந்தவித வோல்டேஜும் வரையில். ஒன்றில் மோஸ்பெட் ஓப்பன் ஆகிருக்கணும். மோஸ்பெட் பழுதாக இருக்கணும், இல்லைண்டா ஸ்விட்சிங் ஐசி பழுதாக இருக்கணும். கலட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பவர் கண்டென்சரில் சார்ஜ் நிற்கும். சார்ஜை எடுத்துட்டு அதுக்கு ஒரு பல்ப் ஒன்று ஒட்டி வச்சுருக்கலாம். பல்பில் கண்டென்சரில் வச்சு பவருக்குள்ளே பழுதோ செகண்டரிக்குள்ளே பழுதோன்ட்டு பார்க்குறதுக்கு, பவர் கண்டென்சருக்கு 320 வோல்டேஜ் வருது, எங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரையில். எங்களுக்கு மோஸ்பெட் ஷோர்ட் ஆகிட்டு தான், இல்லை ஸ்விட்சிங் ஐசி ஷோர்ட் ஆகிட்டு பார்க்குறேன்டா. கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா அடிச்சு சார்ஜ் நிற்கும். நான் அந்த பல்பை பார்த்தா தெரியும், பல்ப் எரிஞ்சு ஓட்டணுன்றது. கண்டென்சரில் சார்ஜ் வச்சிருக்குது, அவுட்புட் எதுவுமே வேலை செய்யலை. பவர் போர்ட் அடிச்சிட்டுது, போர்ட்டை கலட்டிட்டு என்ன வளர்ந்து செக் பண்ணி பார்க்கலாம். போர்ட்டை கலட்டி வழியில் எடுத்துட்டோம். இதில் மொஸ்பெட்டை கலட்டிட்டு ஸ்விட்சிங் ஐசியை கலட்டி எடுத்துட்டு மொஸ்பெட் கலட்டி எடுத்துட்டோம். மொஸ்பெட் அதே போல் ஸ்விட்சிங் ஐசியும் கலட்டிட்டு ஸ்விட்சிங் ஐசி கலட்டி எடுக்கல, ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் ஈயத்தை வச்சுட்டு தான் ஐசியை கலட்டி எடுக்கணும். இதுக்கெல்லாம் கொட்கன் எல்லாம் பாவிக்கணும் வேண்ட அவசியம் இல்லை. ஸ்விட்சிங் ஐசியில் ரெண்டு சைடும் நிறைய ஈயத்தை ஃபுல்லாக வச்சுட்டு இறக்கு அப்படி தான் வளர இருக்கும். ஸ்விட்சிங் ஐசி மோஸ்பெட் கலட்டியாச்சு, இதுதான் மோஸ்பெட். அதே போல் ஸ்விட்சிங் ஐசி ரெண்டையும் கலட்டியாச்சு, ரெண்டும் ஷோர்ட் ஆகிட்டு. இதுக்கு பதிலாக 5 வோல்ட் தொடக்கம், 24 வோல்ட் முடியல உண்டு அடிக்க போகிறோம். இதுதான் அந்த மாடல். இதில் 4 வயர் வரும். இதில் கருத்த வயர் பவர் கண்டென்சர்கிட்ட மைனஸுக்கு வரும். இதில் இருக்கிற பவர் கண்டென்சர்கிட்ட மைனஸ் பின்னுக்கு வரும். அதே போல் இதில் ரெட் வயர் இருக்குது, மோஸ்பெட்டின் நடுக்கால். அதாவது இந்த மோஸ்பெட் தான் நாங்கள் காட்டினாங்கள், இது இந்த நடுக்காலுக்கு வரும். அதாவது இது நடுவு இல்லாத இருக்கிற காலுக்கு தான் வரும். என்றால் இந்த மோஸ்பெட்டின் நடுக்கால் தான்
சூப்பர் ரான் சோமருக்கு ஓஸ்லேட் பண்ணுறது. அதால் இது இந்த நடுக்காலுக்கு வரும். இந்த ரான் சோமருன்ற இந்த வைண்டிங்கை பார்த்தீங்களா தெரியும், இதில் ப்ளஸ் வோல்டேஜ் நேரடியாக வந்து இந்த வைண்டிங்குக்கு வருது. இது ரெண்டும் ப்ளஸ் இந்த இது நேரடியாக வைண்டிங்கு வரும். அடுத்த வைண்டிங் அவுட்புட் வைண்டிங், அதாவது வைண்டிங் இது அவுட்புட், இது மோஸ்ட்பெரிய நடுக்காலுக்கு வரும். இது மைனஸ் வோல்ட், இது மைனஸ். அடுத்தது அடுத்த வைண்டிங் இருக்குது ஒட்டகப்ளர். எங்களுக்கு தேவை இதிலிருந்து வர ப்ளஸ் வோல்ட் வந்து இந்த வைண்டிங்கால் வந்து இந்த அடுத்த பக்கத்தால் ப்ளஸ் வோல்ட் பெறணும். அந்த இடத்துல தான் நாங்கள் இதை இந்த மொடலுடைய சிவப்பு வயர் அடிக்க போகிறோம். சிவப்பு வயர் என்ன செய்ய போகுதுன்னா ஸ்விட்சிங் செய்ய போகுது. விட்டு விட்டு ஓசிலேட் பண்ணி அவுட்புட்டுக்கு எங்களுக்கு 12 வோல்ட் தரப்போகுது. இந்த மொடல் எப்போ ஒட்டுறான்ட்டு பார்க்கலாம். இந்த பவர் கண்டென்சர் மைனஸுக்கு நாங்கள் இதன் கருத்த வயரை ஒட்டிட்டு இந்த கண்டென்சர்ட்டை மைனஸுக்கு கருப்பு வயர் கருத்த வயர் ஒட்டிட்டோம். அதே போல் ப்ளஸ் வயர் இந்த மோஸ்பெட் இந்த நடுக்கால் ரெண்டு வயரும் ஒட்டிட்டோம். ப்ளஸும் ஒட்டியாச்சு, மைனஸ் வயரும் ஒட்டிட்டோம். அதாவது இது ப்ரைமரி சக்கு தொகுதி, அதாவது ஏசி. எங்களுக்கு ஏசி ஃபியூஸ் அடிக்கையில் பவருக்கு கண்டென்சருக்கு வோல்டேஜ் வந்தது, ஆனாலும் அவுட்புட் எங்களுக்கு ஓசிலேட்டிங் வரையில் மோஸ்பெட் நல்லா கிடக்குது. ஆனால் ஸ்விட்சிங் ஐசி பழுதாகிடுது. ஸ்விட்சிங் ஐசி தான் எங்களுக்கு ஓசிலேட் பண்ணி கொடுக்கல. நாங்கள் இல்லை மோஸ்பெட்டையும் ஸ்விட்சிங் ஐசியும் கலாட்டிட்டு தான் இப்போ இந்த பவர் மாடல் அடிக்க போகிறோம். எங்களுக்கு இப்போ அவுட்புட் இந்த 5 வோல்ட் 24 வோல்ட் பவர் மாடலை பொறுத்த வரைக்கும் 2 ப்ளஸ் வயர் மோஸ்பெட்லையும் மைனஸ் வயர் கண்டென்சர்லையும் கொடுத்துட்டு நீளமும் மஞ்சள் வயரும் அவுட்புட், அதாவது சொப்பரில் இருந்து வர அவுட்புட் போல்ட், அதாவது இதில் டயோட் ஒன்று இருக்குது, இதுதான் அவுட்புட். இந்த அவுட்புட்டுக்கு தான் நாங்கள் இந்த மஞ்சள் வயரையும் நீள வயரையும் ஒட்ட போகிறோம். எங்களுக்கு நீல வயர் எப்பவும் மைனஸ், அதாவது கண்டென்சர் இருந்தால் அவுட்புட்டில், அதாவது ப்ரைமரி செகண்டரி, அதாவது செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற கண்டென்சர் மைனஸ் வோல்ட் கண்டென்சர். எங்களுக்கு இதில் 25 வோல்ட் கண்டென்சர் இருக்குது. இதன் மைனஸுக்கு தான் நாங்கள் இந்த நீல வயர் ஓட்ட போகிறோம். அதே போல் இந்த மஞ்சள் வயர் அதே கண்டென்சர்ட்டாக ப்ளஸுக்கு ஓட்ட போகிறோம். ஒட்டியாச்சு, இது பார்த்தா தெரியும் ப்ளஸுக்கும் கண்டென்சர்ட்டாக மைனஸுக்கும் ஒட்டிட்டோம். செகண்டரிகளை வச்சு ஒட்டியிருக்கிறோம். செகண்டரிகளை ஒட்டினதுக்கு காரணம் என்னென்றால் அவுட்புட்டுக்கு எங்களுக்கு அவுட்புட்டுக்கு அவுட்புட் போல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிசெட் மூலம்தான் நாங்கள் இந்த அவுட்புட் போல்டை கூட்டி குறைக்க போகிறோம். 5 வோல்ட் தொடக்கம் 24 வோல்ட் வரைக்கும் அவுட்புட்டை எங்களால் கூட்டி குறைச்சி அவுட்புட் எடுக்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த ப்ரிசெட் ஒன்று வச்சுக்கிட்டாக்கு. இது 5 வோல்ட் தொடக்கம் 24 வோல்ட் வரைக்கும் ஊட்டி குறையக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதில் 12 வோல்ட் தான் இதில் அடிச்சிருக்குது அவுட்புட். இதில் 12 வோல்ட் தான் அடிச்சிருக்குது, எங்களுக்கு 12 வோல்ட் போதும். அதே போல் பைக் லைட்டுக்கு உரிய வோல்டேஜும் எங்களுக்கு அவுட்புட் வரும். இதை கீட்சிங்கில் பூட்டிட்டு இதை இதிலிருந்த மாதிரியே கீட்சிங்கில் பூட்டணும். கீட்சிலங்கில் பூட்டும் போது கவனமாக இருக்கணும். ஏனென்றால் கீழேயும் இதுக்குரிய ஐசி இருக்குது, ஸ்விட்சிங் ஐசி இருக்குது. அதனால் கீழே போர்டில் முட்டும், போர்டில் டயோட்டுகளெலாம் மூட்டிடும்.
Mutina power model short iron. Other candy, Mati on the vegetable. Dampu tono. Now Mati on the Vati Vajir in the Nangal. Ada Vajitan. Putra. Putitum. If an angle is a motherboard la Holy Pagela, is a Padran angle. 12 volt valve point வச்சிருக்கோம் அந்த valve OT output voltage செக் பண்ணிட்டு அப்புறம் motherboard wire கொள்ளலாம் output க்கு நாங்கள் ground க்கு ஒட்டிட்டு plus க்கு ஒட்டிட்டு AC input கொள்ளிட்டு AC input மட்டும் தான் கொள்ளினது வேற எதுவுமே கொள்ளவே இல்ல இப்போ power கொளி பார்க்கலாம் பவர் வருது அவுட்புட் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம் கிரவுண்ட் 11.32 வருது ப்ரீசெட்டால ஷார்ட் கூட்டி விட சரி 11 வோல்ட்டும் எல்சிடி டிவியை பொறுத்த வரைக்கும் 11 வோல்ட் காணும் இதுல 11.32 வோல்ட் இருக்குது போதும் ஆனா நாங்கள் ப்ரீசெட்டால ஷார்ட் கூட்டி விட சரி இதுல ப்ரீசெட்டில வோல்டேஜ் கூட்டி பார்க்கலாம் கூட்டியாச்சு Voltage jalan tu agla. Seria aga panen tu voltage output beri tu. Backlight tu kuriya voltage 140 volt beri tu. Enggal aga power watt seria aite tu. TV la kholi bi pagla. TV la kholi bi tu. TV la kholi bi tu. Nanggal motherboard ku wire kholi bi tu. Mata power wire. மூணு வயரும் கொளி விட்டோம் பவருக்குரிய வயர் பைக் லைட்டுக்குரிய வயர் மத ஓட்டுக்குரிய வயர் எல்லா வயரும் கொளிவிட்டோம் பவர் கேபிள் கொளிவிட்டோம் டிவி ஸ்டாண்ட் லைட் எரியுது டிவி ஒன் ஆகிட்டு ஆர்எஃப் சிக்னலாக கொடுத்து பார்க்கலாம் டிவி சரியாயிட்டுது பவர் பிரச்சனை வந்தது நன்றி வணக்கம்